வணக்கம். நான் மஞ்சக்குருவி திரைப்படத்தின் இயக்குனர் அரங்கன் சின்னத்தம்பி. நான் பல முன்னணி இயக்குநர்கள்ட்ட உதவியாளராக வேலை பார்த்துருக்கேன். நான் தனியாக ஒரு படம் டைரக்ட் பண்ணுன்ட்டு ப்ரொடியூசர் மிளராஜநாயகம் அவர்களை சந்தித்து இந்த கதையை சொன்னேன். கதையை சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது என்னென்னா ஒரு தமிழ் சினிமாவில் எவர்கிரீன், அண்ணன் தங்கச்சி பாசம் எனக்கும் தோத்ததில்லை. அதனால் இந்த கதையை நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாசமலர், கிழக்குச்சி மேலே, சேரன் பாண்டியன் போன்ற வெற்றி படங்கள் மாதிரி இந்த படமும் வெற்றி பெறுறதுக்கு, ஆனால் அந்த அத்தனை கதையும் இதில் அந்த அம்சமும் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் வந்து அண்ணனா நடிக்கிறதுக்கு யாரை போடலான்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, அந்த கேரக்டராகவே வாழணும்னா அதுக்கு ஒரு தேர்ந்த கை தேர்ந்த ஒரு நடிகர் வேணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு கிஷோர் சார் மிகப்பெரிய பொக்கிஷமாக அந்த படத்தில் கிடச்சார். ரொம்ப அற்புதமாக அண்ணனாகவே வாழ்ந்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் விஸ்வா, நீரஜான்னு சொல்லி ரெண்டு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ரொம்ப அற்புதமாக இன்றைய காலகட்டத்துக்கு இன்றைய ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காதல் ஜோடியாக அவங்க வருவாங்க. மேலும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கஞ்சா கருப்பு, போலீஸோட பாண்டி, பசங்க சிவகுமார், செந்தி, பருத்திவீரன் சுஜாதா, சாரப்பாம்பு சுப்ராஜ் போன்ற முன்னணி நடிகர்களும் இதில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஆர் வேல் ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. தேசிய விருது பெற்ற ராஜா முகமது அவர்கள் படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் சேரன் பாண்டியன், சிந்துநதிப்பு போன்ற வெற்றி படங்களுக்கெல்லாம் இசையமைச்ச இசைக்கவிஞர் சௌந்தர்யனுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு இசையை வழங்கியிருக்கிறாரு. இந்த படத்தில் உள்ள சண்டை காட்சிகள்லாம் ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக இருக்கும். அந்தளவுக்கு சண்டை பிரிச்சு சண்டை இயக்குனர் மிரட்டல் செல்வா உண்மையிலேயே மிரட்டலான சண்டை காட்சிகளை இதில் பதிவு பண்ணியிருக்கிறார். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி மிரட்டலான சண்டை காட்சிகள் இதில் பதிவாக இருக்குது. பாடல்களை வந்து கபிலன், அண்ணாமலை, டாக்டர் கிருதயா போன்றவர் எழுதியிருக்காங்க. சிறப்பான பாடல் வரிகள், எளிமையாக மக்களுக்கு புரிகிற வரிகள் இருக்கும். இந்த படம் வந்து மஞ்சக்குருவி படம் படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. படத்தோட இசை வெளியீடு விரைவில் நடக்க இருக்குது. இசை வெளியீடு முடிந்ததும் படம் வந்து தியேட்டர்களிலும் ஓடிடி தளங்களிலும் வெளியிட தயாரிப்பாளர் இருக்கிறார். ரசிக பெருமக்களாக நீங்கள் இந்த படத்தை வந்து மாபெரும் வெற்றி படமாக ஆக்கி வருவீர்கள் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.